வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா வித்தியாசமான ஒரு ஜோதிட முறையை சொல்லிட்டு வர்றோம் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம் இந்த என்னுடைய நிகழ்ச்சி பிடிச்சி நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறையா வீவர்ஸ் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் கொடான கொடி நன்றி வெளியூர் நண்பர்கள் தொலைபேசி மூலமாகவே என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம் நேரில் வந்து பார்த்தா தான் பலன் சொல்லுவேன் அப்படிலாம் இல்லை நேரில் வந்து பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை தொலைபேசி மூலமாக சொல்ல போகிறேன் இவ்வளோதான் விஷயம் பொருட்செலவு பண்ணிவிட்டு வர வேண்டாம் நான் இருக்கிறது கோவையில் சரி இந்த பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது விகாரி வருடம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியில் சனி பகவான் பலம் பொருந்தி இருக்கார் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வருமான வளர்ச்சி ஏற்றம் அடையக்கூடிய காலம் பாக்கியாதிபதியும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இறை வழிபாட்டால் உங்களுக்கு நல்ல வருமான வளர்ச்சி முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு எட்டுக்குடையவரும் மூணாம் இடத்துல இருக்கார் எட்டுங்கிறது தடை மூணுங்கிறது முயற்சி ஸோ உங்கள் முயற்சிக்கு தடை ஏற்படக்கூடிய காலம் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி வாங்குங்க முகம் பாருங்கள் உடச்சி போட்டுருங்க கீழே அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை ந நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஸோ அப்போ அஞ்சு குடையவரே நாலில் உங்கள் குழந்தைங்க யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ப்ராப்பர்ட்டி அமையும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு குடையவரே பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அவர் போய் கேதுவை தொடரு ஸோ ஏழாம் இடங்கிறது நட்பு பதினொன்றுங்கிறது லாபம் ஸோ நண்பர்களால் லாபம் அடைய முடியாத காலம் இது ஸோ நண்பர்களுடன் கூட்டாக தொழில் செய்யக்கூடிய நினைக்கிறவங்க இப்போதைக்கு தள்ளி போடுங்க அதே மாதிரியே உங்களுக்கு வரை எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்குடைய சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் ஸோ நல்ல ஒரு பதவி மாற்றம் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஏற்படும் நல்ல உத்தியோக மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி ஏற்றம் ஏற்படக்கூடிய காலம் அதே மாதிரியே உங்கள் ஜா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஏதேனும் நிலம் சொத்து விற்பனை ஏற் முயற்சி பண்ண நினச்சா எடுக்கலாம் பழைய காரம் கொடுத்துட்டு புதுக்கார் வாங்குறதாக தான் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி ஆபரண சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு காலம் பொதுவாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலமாக அமையும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்